எல்லா புகழும் இறைவனிக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ட்ரிகர் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அதர்வா முரளியோட சாம் ஆண்டன் பண்ணுற ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம் கொடுத்து சொல்லலாம் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஃபாஸ்ட் அண்ட் விறுவிறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க படம் நல்லா ஒரு தரமான படம்னு சொல்லலாம் அடுத்தது இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த படமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் தான் கொஞ்சம் நாள் படத்தை பார்த்து முடித்தேன் படம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது படம் தான் இருக்குது அப்படின்னு கடைசியில் சொல்ல முடியாது வச்சுட்டாங்க படம் சுமாராக இருக்குது படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸுங்களுக்குள்ளே என்ன தப்பு நடக்குது அதை கண்டுபிடிச்சி நீங்கள் போலீஸுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை போலீஸ் அதிகாரி நம்ம அதர்வாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு போயிட்டு இருக்கும்போதே ஒரு சில போலீஸை போட்டு கொடுக்குற இடங்கள்லாம் வருது அந்த காட்சியெலாம் கடந்து போனோம்னா திடீர்னு வந்து குழந்தைகள் கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க அதுக்கப்புறம் தான் படமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சொதப்பிலாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தில் வில்லன் ஒருத்தர் காமிச்சிருக்கிறார் ஓப்பனையில் காட்டும்போதே நான் என்ன நினச்சேன் ஸோ இதுதான் நம்ம சலீம் கவுஸ்க்கு கடைசி படம் போல் அப்படின்னு தான் பார்த்தா கடைசியாக சலீம் இல்லை கிட்டத்தட்ட சலீம் கவுஸ் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னே வெற்றி விழா மாதிரியான படங்களை பார்த்தா மாதிரியே ஒரு வில்லனை பிடிச்சி போட்டுக்கிறாங்க நல்ல வில்லன் படம் வைட்டாக இருக்கும் போல் படம் பயங்கரமாக கலக்கியிருப்பார் இந்த வில்லன் அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்கிற ஒருத்தரே படம் ஃபுல்லாக எந்தளவுக்கு மொக்கையாக்கும் முடியுமோ அந்தளவுக்கு மொக்கையாக்க அமைச்சுருக்குறாங்க படத்தில் தானியார் ரவிச்சந்தர் இவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பனேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்குறாங்க அதுலேருந்து தான் இந்த குழந்தைகளை கடத்தல் குழந்தைங்களை கடத்தல்னு சொல்கிறத விட அந்த குழந்தைகளை வந்து தம்ப ரொம்ப தந்திரமாக வளர்க்குறேங்கிற பேரில் எடுத்துக்கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சு ஏதோ பண்ணுறாங்க ஸோ அது ஸ்க்ரீன் பிளேவில் வருது நீங்கள் தேட்டரில் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கேஸுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஹீரோ அதர்வா இவருக்கு தான் வரும் ஸோ இதில் எல்லாம் அவர் என்ன செஞ்சு முடித்தார் அப்படின்னு பார்க்கும்போது இதோட கண்டினியூட்டி எங்கேருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாவது கவுண்டர் மணின்னு சொல்லலாம் அந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கிறார் பாண்டியன் அவருக்கு போலீஸ்க்கு எல்லாம் கொடுத்து வந்துட்டு பயங்கர காமெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து பாண்டிய இவர் நம்ம அருண் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா வெயிட்டாக கெத்தாக இருப்பார் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நல்லாயிருக்கும் இதில் நான் முதலே சொன்ன மாதிரி கவுண்டம் மணிக்கு போலீஸ் யூனிஃபார்ம் கொடுத்த மாதிரி தான் இருக்குது அருண்பாண்டியை பார்க்கும்போது ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த குழந்தைகளை கடத்தலில் அவரையும் லிங்க் பண்ணி அப்பாவுக்கு அப்புறம் பையன் அந்த கேஸை முடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை முடிச்சிருக்கிறாங்க படத்தில் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக ஹீரோயினுக்கு பாட்டு கிடையாது ஹீரோயின் அங்கங்கே அழகழகாக வந்துட்டு போகிறாங்க அப்படி இருந்தால் தான் வந்துட்டு படம் பார்த்து திருப்தி கிடைக்குமா இன்னும் ரசிகர்களை இவங்களே ஒரு கெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்களான்னு தெரியல ஸோ அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஹீரோயின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வேறு யாரும் இன்னொரு நல்ல கேரக்டர் வந்துட்டு காமிச்சிருந்துருக்கலாம் அதேமாதிரி உருப்படியான ஒரு வேலை அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் சின்னி ஜெயந்தை யூஸ் பண்ணியிருக்காங்க முரளியோட பல வெற்றி படங்களில் வந்து நடித்தவர் நம்ம சினி ஜெயந்த் இந்த வரல ஒரு நல்ல கதாபாத்திரம் நல்ல லுக்கு இனிமேலாச்சும் வந்து இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முந்தைய நடிகர்கள்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் சார்லி மாதிரியான நடிகருக்கெலாம் ஒரு சில படங்கள் கிடைக்கிது ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஜேந்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அவர் கொடுத்த சீனை வந்து நல்லாவே பண்ணிடுறேன்னு சொல்லலாம் ஆனால் அவரை ஏன் கொலை பண்ணிட்டாங்க படத்தில் அப்படின்னு தெரிய வரல ஒருபடியான ஒரு வேலை பார்த்தா சின்ன ஜெயந்த் அதர்வா படம் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மாசாக இருக்கிறாரு ஒரு புது அதர்வாவை பார்த்த மாதிரி அந்த ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜிக்காவது ஸ்கிரீன் ப்ளேயில் புதுசாக சீன்கள்லாம் வச்சிருந்துருக்கலாம் ஃபைட் வந்து சூப்பர் சூப்பர் ஆயின் அவரை குறை சொல்ல முடியாது ஓப்பனிங் ஃபைட்டாக இருக்கட்டும் கிளைமேக்ஸ் சேஸாக இருக்கட்டும் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பார்க்கலாம் தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான் படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதனால் மியூசிக் பற்றி பெருசாக பேச தேவையில்லை ரீரிக்கார்டிங் இது யார் பண்ணாலுமே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அங்கங்கே வந்துட்டு நகைச்சுவை சீன்கள்லாம் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஒரு நல்ல டீம் ஒன்று இவங்க கையில் இருந்துச்சு முனிஷ்காந்த் நம்ம சின்னி ஜெயந்த் நிஷா அன்புதாசன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தேன் ஏன்னா இவங்களுடைய போஸ்டர்லாம் கூட ஒன்று வந்தது இவங்கெல்லாம் ஒரு குரூப் நிற்கிற மாதிரி நம்ம அதர்வா சின்னி ஜெயந்த் அன்புதாசன் அடுத்து வந்துட்டு நிஷா முனிஷ்காந்த் சரி படத்தில் காமெடி வெயிட்டாக இருக்கும் போல அப்படின்னு தான் நான் நினச்சேன் டோட்டலாகவே காமெடியை மிஸ் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் முதல்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் படம் ஒரு முறை பார்க்கலாம் ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் இந்த அறிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த தகவல் பிடிச்சது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்